அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான். இந்த பகுதியில் ஒவ்வொரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, மனக்குழப்பத்தை கையாள்வது எப்படி அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெளிவான ஒரு சிந்தனையே கிடையாது. என்ன விஷயம் எடுக்கிறதோ, என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு யாரும் வந்து ஆலோசனை தரத்துக்கும் இங்கே ஆள் இல்லை, அதை வாங்கிறதுக்கும் இங்கே ஆள் இல்லை. ஏன்னா இன்றைக்கி செல்ஃபோன் வந்த பிறகு எல்லாமே வந்து தனித்தனி தீவாகவே ஆயிட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கார், அவர் வந்து நல்லா படித்து முடிச்சிட்டாரு, வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனால் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல. இப்போ முடிவு எடுக்காம முடியாமல் போகிறதுனால குழப்பங்கள் வந்து அதிகமாகுது. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, ஏன்னா தன்னை பற்றி தெளிவு வந்து அவங்களுக்கு கிடையாது. இப்போ குழப்பமாக இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, எந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க அதில் வந்து முழுமையாக செய்யுங்க. பெருசாக வந்து எதிர்பார்ப்பு தேவையில்லை, பெரிய கனவுகள் வேண்டாம். இப்போதைக்கு செய்கிற வேலையை நல்ல சிறப்பாக முழு அர்ப்பணிப்போடு நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த ஒரு ஆட்டிடியூடே உங்களை வந்து நீங்கள் எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே நீங்கள் வந்து போய் சேருவீங்க. ஒருத்தர் வந்து பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அவரோட சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இல்லை. அவர் வந்து வேலைக்கு போய் தான் தன்னோட லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணணுங்கிற காலகட்டத்தில் இருக்கார். அப்போ அவர் வந்து என்ன சூஸ் பண்ணலான்னா, இப்போ வேலை வந்து வேறு ஏதோ ஒரு துறையில் வேலைக்கு போகிறத விட ஒரு இந்த மாதிரி மியூசிஷியன் மியூசிக்கல் டைரக்டர்கிட்ட நம்ம வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். இல்லை வந்து இந்த விற்பனை செய்கிற இடங்கள், இந்த இசைக்கருவிகளை விற்பனை செய்கிற இடங்களில் அங்கே வேலைக்கு போகலாம். ஸோ எந்த ஒரு கோல் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை அடையிறது உங்களுக்கு வந்து எளிதாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்காது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதை எடுத்தாலுமே அவங்களுக்கு தெளிவான அறிவு இல்லாதால தான் நிறைய பேர் வந்து லைஃப்பில் வந்து தோற்று போகிறாங்க. ஏன்னா வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளால் பண்ண முடியும் நம்ம நினைப்போம், ஆனால் அதுக்கு எஃபர்ட்டே போட மாட்டோம். வெறும் வந்து ஆசை மட்டுமே இருக்கும், ஏக்கம் மட்டுமே இருக்கும். எஃபர்ட்டே இல்லாத போகிறதால அது நடக்காமல் போகும். அப்போ வந்து வேதனையாக இருக்கும், துக்கமாக இருக்கும், கவலையாக இருக்கும், அதுதான் வந்து நோயாக மாறுது. இன்னொன்று வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம தான் சுமக்கிறதா நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ ஒரு கதை சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுக்காக வராரு, பெரிய சூட் கேஸ் எடுத்துகிட்டு ட்ரெயின் உள்ளே ஏறுறாரு. ஏறின பிறகு அந்த சூட்கேஸை தன்னோட தலை மேலேயே வச்சுக்கிட்டு இருக்காள், கீழே வந்து வைக்கவே இல்லை. மற்ற பயணிகள்லாம் பார்த்து, ஏன் அந்த பெட்டியை வந்து நீங்கள் பக்கத்தில் வைக்க வேண்டியதானே, மேலே பாருங்கள் அந்த ஷெல்ஃப் இருக்குது, அங்கே வச்சுக்கலாமே, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாமே, எதுக்கு இந்த பொட்டியை வந்து தலைக்கு மேலே தூக்கிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப பாரமாக இருக்குது, ரொம்ப இதை பார்க்குறதுக்கே வந்து ஒரு காமெடியாக இருக்குது அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து, இல்லை இல்லை, நான் இதை வைக்க மாட்டேன், இறக்க மாட்டேன். அப்போ இன்னொருத்தர் சொல்கிறார், ஒருவேளை அந்த பொட்டியில் வந்து விலை மதிக்க முடியாத பொருட்கள் ஏதாவது இருக்குது, அதாவது கோல்டு கேஷு அதிகமாக அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் எல்லாமே பழைய துணி தான். அப்போ எதுக்கு நீங்கள் வந்து இப்படி சுமந்துக்கிட்டே வரீங்க, இல்லை என்னோடய பாரத்தை வந்து நான் ட்ரெயினில் வந்து இறக்கி வைக்க விரும்பலை, இது என்னோட பாரம், அதனால் நானே சுமந்துக்கிட்டு வரேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு அவங்க வாயை அடைக்கிறார். இப்படி தான் நிறைய பேர் எல்லாத்தையும் வந்து தான் தான் நடத்துகிறதா ஒரு எண்ணம், அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு தடை, அந்த தடை தான் குழப்பம். ஏன்னா எல்லாமே நம்ம தான் நடக்கும், நாம் இல்லைன்னா அந்த விஷயமே நடக்காதுங்கிற ஒரு மாயை. உண்மையில் அதுதான் வந்து குழப்பத்துக்கான காரணம். அப்படி தேவை கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சாவே போதும், மற்றதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். சில பேர் வந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, சில ஒரு குறிப்பிட்ட கோல் வச்சுருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஆஃபீஸர் ஆகணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒருத்தர் வந்து ஐபிஎஸ் ஆகணும். அந்த விஷயம் வந்து நடக்கிற வரைக்கும் அவ்வளோ ஒரு போராட்டமாக இருக்கும். அந்த விஷயம் நடந்த பிறகு அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அந்த சந்தோஷமே அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் நோயாகவே மாறுது, அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா ஒரு மெஷின் மாதிரி அவங்க ஆயிடுறாங்க. ஏன் மெஷின் மாதிரி போகிறாங்கன்னா, அவங்க எந்த விஷயத்தையும் அவங்க வந்து மகிழ்ச்சியாக செய்கிறது கிடையாது. மேல் அதிகாரிகளோட ப்ரெஷரு, பல விதமான நெருக்கடி, இதனாலேயே வந்து அந்த குழப்பம் அடைகிறாங்க. நம்ம இதை செய்யலாமல் வேண்டாமல் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அவங்க வந்து தடுமாற்றம் அடைகிறாங்க. அப்போ மனசு வந்து தெளிவு இல்லாமல் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து ட்ரெயினுக்கு வந்து புக் பண்ணுறாரு. அந்த ட்ரெயினுக்கு புக் பண்ணும்போது ஒரு நாலு மணி நாள் லேட் ஆகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அவங்க ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறவங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகிறார். அவர், ஏன் நாலு மணி நாள் ட்ரெயின் லேட்டுன்னா அடுத்த நாள் காலையில் நான் எப்படி வந்து வேலைக்கு போகிறது,
அடுத்த நாளை பற்றி ரொம்ப யோசித்து ரொம்ப குழப்பமாக இருக்கார். ஆனால் அந்த 4 மணி நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சின்னவங்க எல்லாமே பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த டைமை காத்திருக்கிற அந்த டைமையும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அந்த மனநிலையிலேயே இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க வந்து இழக்கிறதே கிடையாது. அதே போல தான் நம்மளும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நம்ம வந்து மகிழ்ச்சிகரமான மாற்ற தெரியணும். மாற்ற தெரியணும்னா தான் இதுதான் பிரச்சனை. அப்போ குழப்பம் வந்து அதிகமாக இருக்கும். குழப்பத்தை எப்படி வந்து கையாளணும்னா தெளிவான மனநிலைக்கு வந்தால் தான் குழப்பத்தை வந்து நம்மளால் கையாள முடியும். அப்போது நம்ம என்ன விஷயம் செய்யணுமோ அதில் வந்து நம்ம கவனம் இருந்தாவே போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சொல்லுவாங்க, நேற்றைய செயல் இன்றைய விதி, இன்றைய செயல் நாளைய விதி. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோமோ அதில் வந்து கவனமாக இருங்க. அந்த கவனமாக இருக்கிறதுல அந்த விஷயம் மகிழ்ச்சியாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. காலையில் தூங்கி எழுந்துக்கிறதுலேருந்து உணவு சாப்பிட்றது, உணவு சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு ஒரு வைக்கிற வாய் தான் ரொம்ப சந்தோஷமாக வைப்பாங்க. அதுக்கப்புறம் எண்ணம் வந்து வேறு எங்கெங்கெங்கேயோ போயிடும். பக்கத்தில் வந்து செல்ஃபோனை வச்சுக்கிட்டே இன்றைக்கி வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அதனால் என்ன சாப்பிட்றோங்கிற ஒரு அவேர்னஸ் கூட இல்லை. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃபே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். ஆன்மீகமே எதுக்காக வந்து நமக்கு சொல்லப்பட்டதுன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான். அப்படி இருக்கிற ஒரு ஆன்மீகத்தின் நீங்கள் வந்து உங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டு தவம் பண்ணுறது, ஆசனங்கள் பண்ணுறது, முத்திரைகள் பண்ணுறது, மனசை வந்து குழப்பமில்லாமல் பார்த்துக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த யோகா. அந்த யோகாவை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மனம் வந்து குழப்பம் அடையாமல் இருக்கும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதறாமல் இருக்கும். ஏன்னா பதறும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து செதறி போகுது. இப்போ பதறாமல் இருக்கிறதுக்கு மனசை வந்து பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி கொடுத்தா தான் வந்து அதை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்த முடியும். பயிற்சி அளிக்கப்படாத மனம் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப வந்து அக்ரஸிவாக இருக்கும், நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எடுத்ததுக்கெல்லாம் கோவம் வரும், வெறுப்பாகும், ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதிகமாக வந்து ஏமாற்றம் அடையும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாத மனம்தான் குழப்பம் அடையாமல் இருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் தேவையில்லைன்னு சொல்ல மனிதனை எதனால் ஏமாற்ற முடியும், எதனால் ஏமாற்ற முடியாது. அப்போது மனக்குழப்பத்தை எப்படி வந்து எதிர்கொள்வதுதான், எதையுமே வந்து யாருக்கிட்டையும் வந்து எதிர்பார்க்கக்கூடாது, என்ன சூழ்நிலை இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா குழப்பத்தை வந்து நம்ம ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். மனம் வந்து குழப்பமடையாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா ரத்தம் வந்து உடலில் வந்து குறைவாக இருக்குது, அது அனிமிக்காக இருக்குது, ஹெச்பியில் வந்து குறைவாக இருக்குது. இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து மனம் வந்து ஒரு நிலைப்படாது, ஒரு முடிவை வந்து கரெக்டாக எடுக்க தெரியாது, அதை எடுத்தாலும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே ஏன் வருதுன்னா அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறைவாக இருக்குது, அனிமிக்காக இருக்காங்க. அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அப்போ ரத்தத்தோட அளவை வந்து சரியாக வச்சுருக்கணும். அது எதுக்குன்னா எந்த உணவெல்லாம் அதுக்கு பயன்படணும்னா டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்ணும், டெய்லி அருகம்புல் சாறு குடிக்கணும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாப்பிட்லாம். இந்த மூணுத்தையும் வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம். மீதி என்ன உணவுகள் பார்த்தோம்னா கேரட்டு, பீட்ரூட்டு, அத்தி, மாதுளம், ஆரஞ்சு, இது எல்லாமே வந்து ரத்தத்தை வந்து அதிகப்படியாக வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ரத்தத்தை அதிகப்படுத்துகிற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் மனம் வந்து ஒருநிலைப்படும். இதுவும் வந்து ஒரு ரகசியம் தான். ஏன்னா ஹீமோக்ளோபின் லெவலுக்கும் மனம் குழப்பம் அடையிறதுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. அதனால் ரத்தத்தோட அளவு வந்து சீராக வச்சுக்கணும். அதுக்கு ஏற்ற உணவுகள் நீங்கள் சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். ஒருத்தர் வந்து சொல்லுவார், அதான் மனசு வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது, எதுலேயும் வந்து திருப்தி ஏற்பட மாட்டது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அப்போது அதுக்கு ஒரு கவுன்சிலர் வந்து சொல்யூஷன் கொடுத்தாரு. என்னென்னா உங்களுக்கு என்னெல்லாம் தாட்ஸ் வருதோ அதை எழுதுங்க. எழுது எழுதி எழுதி பார்க்கும்போது தான் எதனால் அந்த குழப்பம் அடையுது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போது அவர் வந்து எழுத ஆரம்பித்தார். நிறைய விஷயங்கள் வந்து மனசுலேருந்து என்ன வந்ததோ அதை எழுதும்போது நிறைய பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயத்தை தான் அவருக்கு வந்து அதிக நேரம் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ வந்து ஒன்று ஒன்றா குறைக்க ஆரம்பித்தார். எது தேவை எது தேவையில்லை பிரிக்க ஆரம்பித்தார். எது தேவையில்லைன்னு மார்க் பண்ணாலும் அதெல்லாம் வந்து பண்ணுறது கிடையாது, எது தேவையோ அதை வந்து அதிகமாக பண்ண ஆரம்பித்தார். இதன் மூலமாகவே கூட அவருக்கு வந்து நல்ல தெளிவை வந்து மைண்டால் கொடுக்க முடிஞ்சது, நல்ல அடுத்தடுத்த மூவ் வந்து கரெக்டாக இருந்துச்சு, லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக போச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணலாம், அது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். ஒரே ஒர்க் அவுட்டை தான் எல்லோரும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்கவுங்க மனசை எப்படி கையாளுகிறது அவங்களே வந்து ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போனாலும்
இதுலேருந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வர முடியும். நன்றி, வணக்கம்.